திருடிய நகைகளை ஒழுங்கிய கொள்ளையும் வைத்திய சாலையில் அனுமதி கல்வி அமைச்சரின் விசாரணை மாயம் முக்கிய அறிவிப்பை வெளியிட்ட தல்ஷாந்தி நிகழம் குழந்தைகள் தொழில் விடுக்கப்பட்ட எச்சரிக்கை பெற்றோரும் இலங்கையில் இடம்பெற்றது இனப்படுகொலையே இலங்கையில் காதல் பதிக்கிறது பிரான்ஸ் வட இறுதிக்குள் அனைத்து உள்ளூராட்சி மன்றங்களுக்கும் ஒன்லைன் முறை கம்பகாவில் திருடிய நகையை நபர் ஒருவர் விழுங்கிய சம்பவம் ஒன்று இடம்பெற்றுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது கம்பகா ஒரு வீதியில் பெண் ஒருவரிடமிருந்து இவ்வாறு நகை திருடியதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இதொடர்பில் நபரின் விசாரணை நடத்தும் போது விழுங்கியதாக ஜகல போலீசார் தெரிவித்திருக்கின்றனர் மோட்டார் சைக்கிளில் வந்த இருவர் பெண்ணின் தங்க நகையை அறுத்து சென்றுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது அதன்போது சுற்றி வளைத்தவர்கள் வந்ததை அடுத்து சாரதி தப்பியோடிய நிலையில் நகையை வைத்திருந்த கொள்ளையன் அதனை விழுங்கியுள்ளதாக போலீசார் தெரிவித்திருக்கின்றனர் மேலும் ஜக்கல போலீஸ் நிலைய பிரதான போலீஸ் பரிசோதகர் கமகவின் படிப்புரையின் பேரில் போலீஸ் பரிசோதகர் சரத் பண்டார உள்ளிட்ட அதிகாரி குழுவினர் அந்த நகையை வெளியில் எடுத்து சந்தேக நபரை கம்பகா மாவட்ட பொது வைத்தியசாலையில் அனுமதிக்க நடவடிக்கை எடுத்திருக்கின்றனர் சாதாரண தரப்பர் மற்றும் உயர்தரப்பட்சிக்கு தோற்றிய மாணவர்களுக்கான விசேட வேலை திட்டம் ஒன்றை முன்னெடுப்பதற்காக கல்வி அமைச்சர் தீர்மானித்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இதனை கல்வி அமைச்சர் அரவிந்தகுமார் தெரிவித்திருக்கின்றார் தோற்றிய மாணவர்களின் நலன் கருதி அடுத்த வருடத்திலிருந்து தொழிற்பயிற்சி தகவல் தொழில்நுட்பம் மற்றும் ஆங்கிலமாகிய பாடங்களுக்கான ஆறு மாத கால பயிற்சி வழங்கப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவு செய்யப்பட்டுள்ளதாக கல்வி ராஜாங்க அமைச்சர் தெரிவித்திருக்கின்றார் சரிபார்ப்பதற்கான விண்ணப்பிக்கப்படும் பரிசை சான்றிதழ்கள் வெளிவகார அமைச்சினூடாக நாளை மறுதினம் முதல் நிகழ் நிலையில் முறையின் மூலம் வெளிவகார அமைச்சுக்கு அனுப்பி வைக்கப்பட உள்ளது பரிட்சை திணைக்களம் வெளியிட்ட ஊடக அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது அதன்படிவகார அமைச்சுக்கு பிரவேசிக்காமல் சான்று அளிக்கப்பட்ட பர்ஷிய சான்றிதழ்கள் டிஜிட்டல் பிரதியை விண்ணப்பதாரர்கள் மின்னஞ்சல் முகவரிக்கு பெற முடியும் என பர்ஷிய ஆணையாளர் நாயகம் அமித் ஜெயசுந்தர் தெரிவித்திருக்கின்றார் இலங்கையில் தற்போது நிலவும் வளர்ச்சியான காலநிலை காரணமாக குழந்தைகள் மத்தியில் பல்வேறு நோய்கள் பரவுவதாக மருத்துவர்கள் எச்சரிக்கை விடுத்திருக்கின்றனர் கொழும்பில் உள்ள லேடி ரிச்சர்ட் சிறுவர் வைத்தியசாலையில் வைத்திய நிபுணர் டாக்டர் திபால் நீர் சத்து குறைபாடு போன்ற நிலைமை எனவே குழந்தைகளுக்கு வயிற்றுப்போக்கு போன்ற நோய்களுக்கு பரவக்கூடும் என அவர் மேலும் தெரிவித்திருக்கின்றார் இலங்கையில் இடம்பெற்றது இனப்படுகொலை என இந்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா தெரிவித்திருக்கின்றார் கடந்த மாதம் இருபத்தி ஏழாம் தேதி ராமேஸ்வரத்தில் இடம்பெற்ற நிகழ்வொன்றிலே அவர் இதனை சுட்டிக்காட்டியுள்ளார் தமிழ் பாரதிய ஜனதா கட்சியின் அமைப்பாளரான அண்ணாமலை என் மண் என் மக்கள் என்ற பெயரில் பாத ஒன்றை தற்போது ஆரம்பித்து நடத்தி வருகின்றார் அதன் தொடக்க நிகழ்வு ராமேஸ்வரத்தில் இடம்பெற்றது அதில் கலந்து கொண்டு பேசிய போதே அவர் மேற்கண்ட வாரம் தெரிவித்திருந்தார் அவர் தனது உரையில் மேலும் தெரிவிக்கையில் காங்கிரஸ் மற்றும் திமுகவின் ஐக்கிய முற்போக்கு கூட்டணியின் ஆட்சி காலத்தில்தான் இலங்கையின் தமிழர்கள் இனப்படுகொலை நடந்தது தமிழக மீனவர்கள் மீனவர்கள் பெரும் துன்பங்களுக்கு ஆளானார்கள் என தெரிவித்துள்ளார் இலங்கையில் தமிழர்கள்

சிங்களத்தில் பொய்யான வேடத்தை துகிலிருத்தி காட்டியதை வெளிப்படுத்தியுள்ளதாக பலரும் தெரிவித்திருக்கின்றனர் இலங்கை கப்பல் போக்குவரத்து துறையில் அபிவிருத்திக்கு பிரான்ஸ் அரசாங்கத்தின் ஆதரவை வழங்குவதாக பிரான்ஸ் அதிபர் தெரிவித்திருக்கின்றார் பிரான்ஸ் அதிபரின் இலங்கைக்கான விஜயத்தின் போது இடம்பெற்ற குறுகிய சந்திப்பின் போது இந்த உறுதிமொழி வழங்கப்பட்டிருக்கின்றது இதரப்பில் அதிபரின் தலைமை அதிகாரி சாகல ரத்நாயகா அதிபர் மேக்ரானுக்கு அறிவித்ததை அடுத்து பிரான்ஸ் அதிபர் இந்த உடன்பாட்டை வெளிப்படுத்தியிருக்கின்றார் கப்பல் துறையின் உலகின் மூன்றாவது இடத்தை பிடித்துள்ளது பிரான்ஸ் இலங்கையின் முதலிட அந்நாட்டு நிறுவனங்களுக்கு ஆதரவளிப்பதாக தெரிவித்திருக்கின்றது இந்த செயற்பாடுகளை இலங்கைக்கான பிரான்ஸ் தூதுவர் ஒருங்கிணைக்க வேண்டும் பிரான்ஸ் அதிபர் மேலும் இந்த வருட இறுதிக்குள் அனைத்து ஊராட்சி மன்றங்களுக்கும் இணையதளத்தில் பணம் செலுத்தும் முறை அறிமுகப்படுத்தப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது இதனை மாகாண சபைகள் மற்றும் உள்ளது இந்த வேலை திட்டத்தை ஏற்கனவே அறுபத்தி ஒன்பது உள்ளாட்சி நிறுவனங்களில் நடைமுறைப்படுத்தப்பட்டுள்ளதாக அமைச்சர் சுட்டிக்காட்டியுள்ளது அந்த ஊராட்சி நிறுவனங்களின் தற்போது ஆன்லைன் முறையினூடாக வரிகளை செலுத்தும் நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது நிர்மாணத்துறையின் தேவையான அனுமதிகளை ஆன்லைன் மூலம் கீழ் மேற்கொள்ள திட்டமிட்டுள்ளதாக மாகாண சபைகள் மற்றும் உள்ளாட்சி அமைச்சு வலியுறுத்தினார் மக்கள் தமது கடமைகளை மேற்கொள்ளும் நோக்கில் இந்த புதிய வேலி திட்டம் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளதுடன் இவருடைய இறுதிக்குள் நாடளவிய ரீதியில் உள்ள முன்னூற்றி நாற்பத்தி ஒரு உள்ளாட்சி மன்றங்களுக்கும் இத்திட்டம் அறிமுகப்படுத்தப்பட உள்ளது